டிகிரி காஃபி காஃபியோட டேஸ்ட் நாக்குல தெரியாது மூக்குல தெரியும்னு எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மகான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் டயர்டா இருக்கட்டும், அண்ணா ஒரு கப் காஃபி சக்கர தூக்கலான்னு சொல்லி வாங்கி ஒரு சிப்பு குடிச்சாலே எல்லாத்தையும் மறந்துடுறோம். இப்படி எல்லாம் காஃபி பிரியர்கள் இருக்க ஊருக்குள்ள நுழைஞ்சாலே காஃபி வாசம் வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிற ஊர் தான் நம்ம ஊரு. நம்ம ஊரு கும்பகோணம் ஸ்பெஷல் டிகிரி காஃபி பத்திய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு கும்பகோணம் 360. காஃபி இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் உற்சாகம் வந்துடும். இந்த காஃபிக்கு நீண்ட வரலாற்று பின்னணியும் பரிணாம வளர்ச்சியும் இருக்கு. இந்த காஃபியை முதன் முதல்ல கண்டுபிடிச்சதே ஒரு காமெடியான சுவாரஸ்யமான கதை தான் சொல்லணும். ஆமாம், 14 நூற்றாண்டின் மத்தியில் ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியா நாட்டில் ஆடு மேய்த்து வந்த கல்டி என்ற மனிதர் தன்னுடைய ஆடுகள் ஒரு வகை பழத்தை சாப்பிட்ட பின்னர் இரவு முழுவதும் தூங்காமல் புத்துணர்வோடு இருப்பதை கவனிச்சிருக்காரு. அங்கேருந்து தான் காஃபியோட கதையே தொடங்குது. முதல்ல காஃபி கொட்டைகளை தண்ணீரில் வேக வைத்து வடிநீர் எடுத்து குடிக்கும் பழக்கம் எத்தியோப்பியாவிலிருந்து இதை எடுத்து சென்றது. பின்னர் ஏமன் நாட்டு வியாபாரிகளிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் துருக்கி மற்றும் பெர்ஷியான்னு உலகம் முழுக்க காஃபி பரவிடுச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், எங்கேயோ கண்டுபிடிச்ச காஃபி நம்ம ஊரில் எப்படி ஃபேமஸ் ஆகி அதற்குன்னு தனியாக ஒரு பெயர் வைத்து இப்போ நம்ம ஊரோட அடையாளமாகவே காஃபி மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம ஊர்க்காரங்களோட மனசு தாங்க. ஆமாம், காஃபி போட அந்த காலத்துல வியாபாரியிடமிருந்து பால் வாங்கும் போது அதுல தண்ணி கலந்துருக்கான்னு பார்க்க ஒரு கண்ணாடி கிளாஸ்ல பாலை ஊத்தி 20 நிமிஷம் வைப்பாங்களாம். கிளாஸ்ல இருந்து பாலை வேற பாத்திரத்திற்கு மாத்தினதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் கண்ணாடியில பால் பிசு பிசுன்னு அடர்த்தியா ஒட்டிருந்தா அது தண்ணி கலக்காத பால்னு உறுதி செய்வாங்களாம். அது மட்டுமல்லாம காஃபியில கலக்கிற டிக்காஷனை மொத்தமா காஃபி கொட்டைகளா வாங்கி பக்குவமா வறுத்து பதமா அரைப்பாங்களாம். காஃபி கொட்டை கொஞ்சம் கருகினாலும் காஃபியோட டேஸ்ட் மாறிடும்னு ரொம்பவே கவனமா வறுப்பாங்களாம். அப்படி அரைச்ச காஃபி தூளை பித்தளை ஃபில்டர் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல சேர்த்து கொதிக்க வைத்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழிச்சு சொட்டு சொட்டா வழியும் காஃபி டிக்காஷனை தேவைக்கேற்ப அந்த தண்ணி கலக்காத பால்ல கலந்து காஃபி போடுவாங்களாம். பின்னர் லாக்டோமீட்டர்ல பாலில் தண்ணி கலந்திருக்கா என்னன்னு அதோட டிகிரியை பார்த்து தண்ணி கலகாத பாலாக வாங்கி அதில் போடுற காஃபியை தான் டிகிரி காஃபியாக இப்போ வரைக்கும் நம்ம ஊரோட பெருமையாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணம் உண்மையாகவே நம்ம ஊர்க்காரங்களோட சுத்தமான மனசு தானே. அது மட்டுமல்லாமல் அந்த காஃபியை பித்தளை டம்ளரில் தான் கொடுப்பாங்களாம். இப்படியே டிகிரி காஃபி ஃபேமஸ் ஆகுது. அப்புறம் நம்ம கும்பகோணம் தான் கோயில் நகரமாச்சே, பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த டிகிரி காஃபியின் சுவை பிடித்து போகவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபி கடல் கடந்து மனம் வீசுது. ஆனால் இப்போ கும்பகோணத்தில் எங்கே பார்த்தாலும் டிகிரி காஃபி கிடைக்குதான்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.